வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கே இங்கு வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்துருச்சு அந்த அடிப்படையில் தான் சோனியா காந்தி அவர்கள் போட்டியிட்ட ராபரேலி தொகுதியில் போட்டியிடலாமா அப்படின்னு சொல்லி ரகசியமாக ஒரு ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கடந்த முறை ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் பெருமளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை நேரடியாக களத்தில் செல்லும்போது மக்கள் மக்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்களுடைய வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றியது போல அங்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க இப்போ வயநாடு தொகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க மத ரீதியாக ஜாதி ரீதியாக வாக்களிக்க மாட்டாங்க அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் யாரு இவர் வந்து மக்கள் சேவை செய்வாரா செய்வாரா கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்து தான் வாக்களிப்பாங்க அப்போ ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு காரணம் என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கேரள மாநில தலைவராக இருக்கக்கூடிய சுரேந்திரன் அவர்களை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஹிந்து வாக்குகளை அதிக அளவில் அறுவடை பண்ணலாம் இதன் மூலமாக ராகுல் காந்திக்கு ஒரு செக்கை வைக்கலாம் அப்படிங்கிற நிலையில சுரேந்திரன் அவர்களை களத்தில் விட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க கடந்த முறை எப்படி அமேதி தொகுதியில இருந்து ராகுல் காந்தி விரட்டி அடிக்கப்பட்டாரோ அதே போலதான் இந்த வயநாடு தொகுதியில இருந்தும் ராகுல் காந்தி அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கள நிலவரம் தெளிவுபடுத்துகிறது ரியலோன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் நெல்லை சிவா இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் வினோத் சார் வயநாடு தொகுதியில் மும்முனை போட்டி நிலவிட்டிருக்கு சார் இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தியும் போட்டிருக்காரு அந்த தொகுதியில் ராகுல் காந்திக்கு வெற்றி வாய்ப்பு இப்போ எப்படி சார் இருக்குது அதாவது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடக்கக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டம் முடிவடைந்திருக்கிறது இதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்குமே வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருக்கு ரெண்டாவது கட்டமாக நடக்க இருக்கக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகா கேரளா இதில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு எல்லாமே இந்த ரெண்டாவது கட்டத்துல தேர்தல் நடைபெறுகிறது இப்போ நீங்க கேட்ட இந்த வயநாடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் ஒரு ஸ்டார் தொகுதி காரணம் காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் அதாவது சிட்டிங் எம்பியாக வயநாடு தொகுதியில தான் இருக்காங்க மீண்டும் அங்க களம் கண்டிருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரங்கள் இறுதி கட்டத்துல சென்றுகிட்டே இருக்கு ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது அதற்கு இரண்டு தினங்கள் முந்தைய நிலையில பிரச்சாரங்கள் நிறைவடைய போகுது அப்போ இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் போதுதான் இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவை நோக்கிக்கிட்டு இருக்கும் போது அங்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கு ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்த விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலை உருவாக்கியிருக்கு சரி இது போன்ற தகவல்களை பார்த்ததற்கு முன்னாடி இந்த வயநாடு தொகுதியை பார்த்துலாம் இந்த வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும்

போட்டங்க ராகுல் காந்தி எதிர்பார்த்தது போல அமேதியில வந்து தோல்வியை தழுறாங்க இங்க வயநாடுல வெற்றி பெறாங்க இப்போ இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த முறையும் வந்து இந்த வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி மனு தாக்கல் செய்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இருக்காங்க இங்கு மட்டும்தான் போட்டியிட போகிறாரா அல்லது இன்னொரு தொகுதியில் போட்டியிட போகிறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுலேயே இருந்துட்டு இருக்கு அப்ப எதிர்பார்ப்பு உருவாகிறது அப்படின்னா அப்ப அந்த தொகுதி ராகுல் காந்திக்கு கை கொடுக்குமா அல்லது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமைதி தொகுதி கைவிட்டது போல இந்த வயநாடு தொகுதியும் ராகுல் காந்திக்கு கைவிட்டு விடுமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துட்டு இருக்கு சரி இதற்கான காரணம் என்ன அப்படின்னா கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகள் அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தான் இருந்துட்டு இருக்கு அப்போ ராகுல் காந்தி அவருடைய வெப்சைட்டை போய் பார்க்கும்போது போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி இருப்பதாக தான் போடப்பட்டிருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டில் பிரச்சாரங்கள் நிறைவடையக்கூடிய டைம்லயே நம்ம கேரளாவுக்கு விசிட் பண்ணி பார்க்கும்போது திருச்சூர் திருவனந்தபுரம் வயநாடு தொகுதிகளுக்கு பார்க்கும்போது அங்கே மக்கள் முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா எந்த விதமான கோரிக்கைகளும் பெரிய அளவு நிறைவேற்றப்படலை எப்படி அமேதி தொகுதியில் இருந்து ராகுல் காந்தி விரட்டி அடிக்கப்பட்டாரோ அதாவது அமேதி அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய கோட்டை அந்த கோட்டையிலேயே பாரதிய ஜனதா கட்சி இறங்கி அடித்து அதுவும் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு முன்னணி தலைவரை கடந்த தேர்தலில் விரட்டி அடிச்சாங்க இப்போ வயநாடு தொகுதியிலையும் ராகுல் காந்தியுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலாக இருந்துட்டு இருக்கு இந்த கேள்விக்குறிக்கான காரணங்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் அப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை எதிர்த்து களம் கண்டக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய டி ராஜா அவர்களுடைய மனைவி அன்னி ராஜா அவர்கள் களத்தில் இருக்காங்க அன்னி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டெல்லியில் வந்து ஒரு ஃபேஸ் வேலியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்துகிட்டு இருக்காங்க அரசியல் களத்திலையும் கேரளாவிலையும் இந்த தொகுதியிலையும் ஒரு ஃபேஸ் வேலி இருக்கக்கூடிய களம் தான் கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்டிஎஃப் அதாவது இடதுசாரி கட்சிகளுடைய முன்னணியுடைய ஆட்சி தான் அங்க நடந்துட்டு இருக்கு அதாவது சிபிஐ சிபிஎம் மற்றும் இதர கட்சிகள் மதச்சார்பற்ற ஜனதா சொல்லி பல கட்சிகள் இணைந்து இடதுசாரிகள் முன்னணி அப்படிங்கிற அடிப்படையில் ஆட்சி இந்த வேட்பாளர் பார்த்தீங்க இருக்காங்க இந்திய அளவில் ஐ இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் இருக்காங்க ஆனால் கேரளாவை பொறுத்தவரைக்கும் எதிரும் புதிரும் நிலையில் ரெண்டு பேருமே பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க அதாவது இதை எப்படி பார்க்கலாம் ஒரு படத்தை கவுண்டமணி செந்தில் செந்தில் மாறி மாறி உண்மையை சொல்லுவாங்க அதாவது வடிவேலுடைய தங்கச்சியை பார்க்க போய் போல் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய முறைகேடுகள் அவர்களுடைய செயல்பாடுகளை இங்கே காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய காங்கிரஸ் கட்சி மீது கம்யூனிஸ்டுகள் விமர்சனத்தை முன் இருக்காங்க அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியான உடனேயே ராகுல் காந்தி இங்கே போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருந்த இருக்கக்கூடிய பிருந்தாகாரத்தை அவர்கள் முன் வச்சாங்க இது மட்டுமல்லாமல் இந்திய கம்

அப்போ எங்களை எதிர்த்து களத்துல இறங்காமல் ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக களமாடுங்க இங்க மாநிலத்துல ஆட்சியில் நாங்க இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்தாங்க அதையும் தாண்டி தான் ராகுல் காந்தி அவர்கள் அங்க களத்தில் இறங்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா முதல் கட்ட தேர்தல் முடிவடைந்த பிறகு ராகுல் காந்தி அவர்களை வரைக்கும் வயநாடு தொகுதியில் தீவிரமான பிரச்சாரங்கள் இருக்கும் போது அங்கிருக்கக்கூடிய ஆளும் கட்சி அதாவது மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய எல்டிஎஃப்க்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி விஜயனை எதிர்த்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அதில் பினராயி விஜயன் குறித்து பேசும்போது என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் வந்து இடி வழக்கில் சிக்கி பாரதிய ஜனதா கட்சி மூலமாக சூழ்ச்சி வலையின் மூலமாக சிறையில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போலதான் பினராயி விஜயன் மீதும் வந்து இடி வழக்கு இருக்கிறது ஆனால் பினராயி விஜய் விஜயனை பொறுத்தரை இடி இன்னும் விசாரணைக்கு அழைக்கலை கைதில் செய்யப்படலை இதற்கான காரணம் என்ன என்ன காரணத்துக்கான என்ன காரணத்துக்காக பினராயி விஜயன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து களமாட மாட்டேங்கிறாங்க எதிர்த்து விமர்சனங்களை பெரிய அளவில் வைக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து எனக்கு ஒரு புதிராக இருந்து இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிணராயு விஜயன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மறைமுக ரகசிய தொடர்புல இருக்கிறார் அப்படின்னு நிலையில ராகுல் காந்தி கருத்துக்களை முன் வைக்கிறாங்க உடனே பிணராயு விஜயன் அதிரடியான ஒரு தாக்குதலை முன் வைக்கிறாங்க என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஜெயிலுக்கு போகலாம் ஜெயிலில் இருப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டாதீங்க என்ன காரணம் அப்படின்னா இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சி கொண்டு வரும் போது என்னையும் கைது செய்து ஒன்றை ஆண்டு காலம் நாங்கள் சிறையில் இருந்தோம் அனுபவிக்க முடியாத துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய பாட்டியுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் அனுபவித்தோம் ஆனால் இந்த சிறைச்சாலைகளை சொல்லி மிரட்டுவது சிறைச்சாலைகளை பார்த்து பயப்படுவது எங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆளே கிடையாது காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இது போன்ற சிறைச்சாலைகளை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க இதை காங்கிரஸில் இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவி சென்ற தலைவர்கள் சொன்னதாக ராகுல் காந்தி அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அப்போ காங்கிரஸ் தான் பார்த்து பயப்படுகிறதை தவிர நாங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பதோடு அங்கிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை பொறுத்த ராகுல் காந்தி இங்கே வெற்றி பெறக்கூடாது

கட்சிகளை குறித்து பேசக்கூடிய தகவல்களையும் வீடியோக்களையும் கம்யூனிஸ்டுகள் ராகுல் காந்தி குறித்து வைக்கக்கூடிய விமர்சனங்களும் தான் சோசியல் மீடியாக்கள்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு இப்படியாக பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருக்கு இந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேரள மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் அவர்கள் களத்தில் இருக்காங்க அப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அங்கிருக்க கூட இந்து வாக்குகளை டார்கெட் பண்ணி நாற்பது சதவீத இந்து வாக்களை டார்கெட் பண்ணி பிரச்சாரங்களை முன்னெடுத்து சென்று இருக்காங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படிங்கினா ஐம்பது சதவீத வாக்களை அறுவடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலையில செயல்பட்டுகிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த தொகுதிக்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா இப்படி மத அடிப்படையில் வாக்களை அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கட்சிகள் களத்தில் இருந்தாலும் தொகுதியில் மத ரீதியிலான விஷயங்கள் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னா நம்ம தமிழகத்தை போல அல்லது மற்ற மாநிலங்களை போல கேரளாவில் இந்த வயநாடு தொகுதியில் மதமோ ஜாதியோ பெரிய அளவில் தேர்தலில் தீர்மானிக்கக்கூடியது கிடையாது அங்க அப்படின்னா கேண்டிடேட் யாரு கேண்டிடேட் மக்களுக்கு சேவைகள் செய்வாரா நிறைவே நிறைவேற்றுவாரா இதை பார்த்து தான் வாக்களிக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருந்துட்டு இருக்கு அப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் ராகுல் காந்தி அவர்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் தலைவர்களோட விவாதிச்சிருக்காங்க எப்படின்னா இப்போ இந்த தொகுதியில நாம போட்டியிட்டு இரண்டாம் கட்டத்தில் வாக்குப்பதிவு இறுதி கட்ட நேரத்திலேயே வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு தெரிய வரும் சப்போஸ் இந்த தொகுதியில எனக்கு கேள்விக்குறி அப்படின்னா அடுத்து எந்த தொகுதியில போட்டியிடுவது அடுத்த கட்டம் நடக்கக்கூடிய தேர்தலில் எந்த தொகுதியில போட்டியிடுவது அப்படின்னா வார்த்தையிலும் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் பத்திரிகையாளர்கள் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு இந்த அடிப்படையில் பார்க்கும் சோனியா காந்தி அவர்கள் நின்று வெற்றி பெற்ற உத்தரப்பிரதேசத்தில் சோனியா காந்தி அவர்கள் நின்று பெற்ற கல்லறி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து யார் போட்டியிடுவது அப்படிங்கிற நிலையில அந்த தொகுதிக்கும் அமேதி தொகுதிக்கும் இன்னமும் காங்கிரஸ் கட்சி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்க அப்போ வந்து ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தி நின்று வெற்றி பெற்ற ராபவேலி தொகுதியில போட்டியிடலாம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வழியா இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா இந்த கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ ராகுல் காந்திக்கே இந்த தொகுதியில வெற்றி பெறுவோமா அல்லது தோல்விதான் கிடைக்குமா அப்படின்னா ரெண்டாம் கட்ட நிலையில இருந்துட்டு இருக்காங்க அப்போ களத்தை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டியாக இருந்தாலும் இங்க இருமுனை போட்டி தான் இருந்துட்டு இருக்கு இந்த இருமுனை மக்களவை ராகுல் காந்தி அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு எட்டா கனியாக கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் நாம இந்த தொகுதியை எடுக்க முடியும் எங்களோடு இணைந்து வயநாடு தொகுதியின் கள நிலவரத்தை பரிந்துரைக்கு நன்றி சார் நன்றி